நம்ம பார்க்க போறது கோதுமை தோசை. கோதுமை தோசை எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். 2 கரண்டி அளவுக்கு நான் கோதுமை மாவை எடுத்துக்கிறேன். அதோடு சேர்த்து 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிட்ட பிறகு நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 துண்டு அளவுக்கு காஞ்ச கொப்பரையை நான் வந்து ரொம்ப சின்ன சின்ன பொடி பொடி ஸ்லைசஸாக கட் பண்ணி போட போகிறேன். அதே போல் ஒரே 1 பச்சை மிளகாய், சின்ன சைஸ் பச்சை மிளகாயை கட் பண்ணி பொடி பொடியாக இதில் போட்டு ஆவு பதத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி பொடி பொடியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கொப்பரை போடும்போது டேஸ்ட் வந்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இதனோட கூட வந்து நான் சின்னதாக 1 பச்சை மிளகாயை இப்படி இப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றி தோசை பேட்டர் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சால்ட் ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகிற மட்டும் வெயிட் பண்ணலாம். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சுங்க. இதில் நம்ம தோசையை ஊற்றலாம். பார்த்தீங்களா, பச்சை மிளகாய் காஞ்ச கொப்பரை எல்லாம் தெரியுது இல்லைங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா வெந்துச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 1 பிளேட்டில் கோதுமை தோசையை நீங்கள் வந்து வேர்க்கடலை சட்னியோடையும் சாப்பிட்லாம், மிளகா பொடியோடையும் சாப்பிட்லாம், ஒயிட் சட்னியோடையும் சாப்பிட்லாம். எதோட சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை. கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.